السلام عليكم ورحمة الله وبركاته. ஹாஜிகள் ஒன்று கூடும் அரஃபா மைதானம். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், அறியாமை காலத்தில் ஹஜ்ஜின் போது குரைஷியரும் அவர்களை சார்ந்தவர்களும் முஸ்தலிஃபா என்ற எல்லையிலேயே தங்கிவிடுவார்கள். ஹரம் என்ற புனித எல்லையை விட்டு அவர்கள் வெளியேற மாட்டார்கள். அவர்கள் இந்த விஷயத்தில் உறுதிமிக்கவர்கள் என பெயரிட்டு வந்தனர். மற்ற அரபுகள் அனைவருமே அரஃபா மைதானத்திலே தங்கி வந்தார்கள். இஸ்லாம் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துல்ஹஜ் பிறை 9வது நாளில் அரஃபாத் சென்று அங்கே தங்கியிருந்து விட்டு அங்கிருந்தே திரும்ப வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அந்த கட்டளைதான், மக்கள் அனைவரும் திரும்புகின்ற இடத்திலிருந்து நீங்களும் திரும்புங்கள் என்னும் அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்கரா வசனம் 199 என்கின்ற இந்த வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது செய்தி சஹீஹுல் புகாரியிலே 4520 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புனிதமான அரஃபா என்பது மக்காவில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மைதானத்தை குறிக்கும். ஹாஜிகள் துல்ஹஜ் 9வது நாள் இந்த இடத்திலே தங்கியிருப்பது கட்டாயமாகும். ஹாஜிகள் இஹ்ராம் என்கின்ற கட்டுப்பாடோடு தன்னை படைத்த ரட்சகனாகிய அல்லாஹ்விடத்திலே இந்த மைதானத்திலே பிரார்த்திப்பதை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இஸ்லாம் அமைத்து கொடுத்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ் என்பது அரஃபா மைதானத்திலே தங்குவதுதான் என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி நசாயி என்ற நூலிலே 3016 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான அரஃபா மைதானத்தை குறித்து அதன் மகத்துவத்தை குறித்து தன்னுடைய சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். சொர்க்கத்திலே இருந்து உலகிற்கு அனுப்பப்பட்ட ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதி தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதல் முதலாக இந்த இடத்திலே தான் பூமியிலே சந்தித்தார்கள். எனவே அரஃபா என்று இந்த இடத்திற்கு பெயர் வந்தது. வேறு பல கருத்துக்கள் இருந்த போதிலும் பெயருக்கு உண்டான காரணமாக இந்த நிகழ்வுதான் அடிப்படையாக அமையப்பெற்றிருக்கிறது. அரஃபாவுடைய நாள் என்பது ஹிஜ்ரி ஆண்டின் 12வது மாதமான துல்ஹஜ் பிறை 9வது நாள் அன்று கடைபிடிக்கப்படுகிறது. அது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தினமாக அன்றைய தினத்திலேதான் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்னும் வாழ்வியல் நெறியை முழுமைப்படுத்தினான். இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கிவிட்டேன், எனது அருட்கொடையை உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன். இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 5 சூரத்துல் மாயிதா வசனம் 3 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஹிஜ்ரி
பத்தாம் ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட புனித ஹஜ்ஜின் போதும், துல்ஹஜ் பிறை 9ஆம் நாளான அரஃபா தினத்தில் அரஃபா என்ற மைதானத்திலே இறக்கி வைக்கப்பட்டன என்கின்ற செய்தியையும் குர்ஆனுடைய விரிவுரைகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா புனிதமான அரஃபா மைதானத்திலே தங்கி இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.